ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்புடன் சமையல். நான் உங்க சூர்யா. டுடே ஸ்பெஷல் இஞ்சி துவையல் எப்படி பண்றதுன்னு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டன் ரெட் கலர் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நம்மளோட ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நான் இன்னைக்கு 50 கிராம் இஞ்சி எடுத்திருக்கேன், 8 காய்ந்த மிளகாய், 3 ஸ்பூன் வெல்லம் எடுத்திருக்கேன், 25 ml நல்லெண்ணெய், 3 ஸ்பூன் தேங்காய் துருவல், கருவேப்பிலை, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 சின்ன எலுமிச்சை அளவு புளி, உப்பு தேவையான அளவு. வாங்க அடுப்பு பற்ற வச்சிடலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு மண்சட்டி எடுத்திருக்கேன். மண்சட்டி சூடானதும் எடுத்து வச்சிருக்க நல்லெண்ணெய் இதில் சேர்த்துடலாங்க. நல்லெண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா, உளுத்தம் பருப்பு மற்றும் கடலைப்பருப்பு ரெண்டையும் இது கூட சேர்த்துக்கோங்க. மண்சட்டியில் நம்ம நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணும்போது கொஞ்சம் இந்த மாதிரி நுரை வர மாதிரி தான் வரும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இப்போ இந்த ரெண்டு பருப்பையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பருப்பு நல்லா வறுப்பட்டுடுச்சு. அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சிருக்க இஞ்சி துண்டுகளை இதில் சேர்த்துக்கலாங்க. இஞ்சிக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே மருத்துவ பயன்கள் அதிகமாக இருக்குது. நம்ம உணவில் தினமும் இஞ்சி சேர்த்து சமைக்கிறது ரொம்ப நல்லது உடம்புக்கு. இஞ்சி துவையல் COVID-19 வைரஸ்க்கு எதிராக நம்ம உடம்புல நமக்கு தேவையான எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்காக தான் நம்ம சமையலை நம்ம இதை சேர்த்துக்கிறோம். கவர்மெண்ட் கொடுத்த ஃபுட் சார்ட்லேயும் பார்த்தீங்கன்னா இஞ்சி துவையல் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்க சொல்கிறாங்க. அதனால தான் நான் இந்த ரெசிபியை உங்களுக்காக கொடுக்குறேன். இப்போ பாருங்க இஞ்சி நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சிருக்க காய்ந்த மிளகாயை இது கூட சேர்த்துக்கலாங்க. காய்ந்த மிளகாய் சேர்த்துட்டு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம உணவுகளில் அதிகமாக இஞ்சி சேர்த்து சமைக்கிறதுனால நமக்கு செரிமானத்தன்மை அதிகமாக இருக்கும், சீக்கிரமாக நம்ம சாப்பிட்ற உணவு டைஜஸ்ட் ஆகிடும், நெஞ்சு எரிச்சலை அதிகமாக கண்ட்ரோல் பண்ணும் நம்ம இஞ்சி சேர்த்து சமைக்கிறதுனால. இப்போது தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா இது கூட வதக்கி எடுத்துக்கலாங்க. சளி மற்றும் காய்ச்சல் உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இஞ்சி சாறு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமாக குணமடைய வாய்ப்புகள் இருக்குது. டீ குடிக்கிறவங்க காலையில் வெறும் டீ குடிக்கிறதுக்கு பதிலாக 1 துண்டு இஞ்சி சேர்த்து டீ குடிக்கிறதுனால அந்த நாள் ரிஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. மஞ்சள் தூள்லேயும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா நம்ம இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாங்க. அடுத்ததாக 1/2 எலுமிச்சை அளவு புளி எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இப்போ வீட்டில் 1 வயசுக்கு மேற்பட்ட குழந்தைங்களுக்கு பால் கொடுக்குறீங்க இல்லையா, அந்த பாலில் 1 துண்டு அளவு இஞ்சி சேர்த்து கொடுங்க. குழந்தைங்களுக்கு நெஞ்சு சளி கட்டாது. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மாற்றினதுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா வெல்லம், அதையும் இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு மிக்சியில் 1-3 நிமிஷம் நல்லா இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஒரு திக்கான பேஸ்ட் மாதிரி இதை போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுலுக்கு இதை மாற்றிக்கலாங்க. நம்மால் முடிந்த அளவுக்கு சத்தான உணவு எடுத்துக்கிறது நமக்கும் நம்ம உடலுக்கும் நம்மளை சார்ந்து இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நல்லது. இப்போது ஒரு தாளிக்கிற கரண்டி எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுத்த பருப்பை சேர்த்துக்கோங்க. 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா பெருங்காயத்தூள், அதையும் சேர்த்துடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி துவையலில் இந்த தாளிப்பை சேர்த்துடுங்க. அவ்வளோதாங்க, இப்போ நமக்கு இஞ்சி துவையல் ரெடி ஆகிடுச்சு. இந்த இஞ்சி துவையல் பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். என்னுடைய ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தினம் தினம் ஒரு சமையல்.